वेलकम टू तियास कुकिंग ब्लॉग इप्पोदा नम्मा चैनल फर्स्ट टाइम पाक्रींगना मरकाम सब्सक्राइब पण्णिकोंगा पक्कत्तुल इरुक्कर बेल ऐकॉनै क्लिक पण्णी ऑल बटनैयुम क्लिक पण्णिकोंगा ना पोड पोर अडुत्तडुत्त वीडियोस उडनुक्कुडन उंगा नोटिफिकेशनुक्कु वरुम वीडिये मणक्कुर अलवुक्कु रुसियाना इरल तोक्कु एप्पडि सेयलानु पार्क्कलाम वीडियोवै स्किप पण्णाम पारुंगा मीडियम फ्लेम वे कड़ाई सूडान अंज टेबल स्पून एन सेतको करेक्टा 50 एमएल अल्वक एन सूडान और टी स्पून अल्वक सोब से सोब ना परीजद मूणु मीडियम सैज वंगयम पड़िया नरक सेतको इतमी सैसल नहीं सेतकटीन सीक्रमे वंगयम कुक आदर पत् सेकंड ना सोटे पाको इत ना कल कल टी स्पून कमिया उप से ना वो कल वंगयत नाती कणाड़ी पदक अत पदम वरण रोम मारकूड़ा पन्न आगे अंत स्टेज वेकायते मीडियम फ्लेम वे एटल पत् निम्सम ना वो कुक विमिष पांग कड़ा क्लोज पड़ाम एट निम्सम इतमी वंगयते ना कुक मीडियम फ्लेम वे फ्लेम अड्जस्ट पड़ी मीडियम लो फ्लेम को मातिको और पच मिग मीडियम सैज पड़िया नरक सेतर अलव पा मिग सेको चिन्हा रे मिग सेको कर्वेपिल से पत् सेकंड ना कल अ मूणु मीडियम सैज तकाली ना पड़िया नरक सेतको इत तर पत् सेकंड ना कल तक ना वंद वरण ना साफ्टा कुकूँ इत तक ना वो कुक नम्बर लो फ्लेम मीडियम फ्लेम को वचिकल इीडियम फ्लेम को अड्जस्ट पड़द इंत क्लोज पड़ी ऐ निषम तक ना वो साफ्टा कुको वो रे निष कल ऐसम पारें तक ना वो कुमार साफ्टा ना कुक वरण वंगयम तक ना वंद वरण अरल तो रोम टेस्टा अंजी पू विबल स्पून अल्वक सेतर इंजी पूंड रेंडियों सम अलव से ना फाइन पेस्ट अरे सेतको इत मु सेकंड ना कल इंजी पूंड विड़ोड पचवाड़ इराल वह सेतकपर अर किलो अल्वकेरा नरब ए कल उप से ना क्लीन पड़े अद सेतको इतमी मसाला सेकड़े वंगय तकालो से इरा कु ना मनम கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்ல கலந்து விடுங்க ஒரு 10 செகண்ட்ஸ் போல இது நல்ல கலந்து விடுங்க லோ फ्लेம்ல இருந்து மீடியம் फ्लेமுக்கு மாத்திக்கோங்க இப்போ இந்த கடாயை க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் போல இது குக்க பண்ண விடுங்க எறால இருந்து தண்ணி வெளிவர ஆரம்பிக்கும் 2 मिनट्स அப்புறம் பார்க்கலாம் 2 मिनट्स ஆயிடுச்சு இப்ப பாருங்க இறால்ல இருந்து தண்ணி வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இத நல்லா கலந்து விடுங்க இப்பவே பாத்தீங்கன்னா நல்ல மணம் வருது இந்த ஸ்டேஜ்ல மசாலா பவுடர்ஸ் ஒன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்க மிளகாய் தூளும் धनिया தூளும் தனித்தனியா சேக்கற மாதிரி இருந்தா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு धनिया தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லனா நார்மலா யூஸ் பண்ற மிளகாய் தூளே 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் இது எல்லாமே நல்ல ஒரு 20 செகண்ட்க்கு நல்ல வந்து கலந்து விடுங்க எல்லா டிஷ்ஷும் நான் ரெடி பண்ணும்போது வறுத்து அரைச்ச சீரகத்தூள் தான் சேர்த்துப்பேன் அது வந்து தனி மணம் கொடுக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லனா நீங்க நார்மலா யூஸ் பண்ற மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள்ல காரம் கம்மியா இருக்கும் கலர் நல்லா கொடுக்கும் இந்த ஸ்டேஜ்ல காரம் உப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கானே செக் பண்ணிக்கோங்க 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து
இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த இறாலை வந்து வேக வைக்க போகிறோம். இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா இணைஞ்சு வரணும் இந்த இறாலோட. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது க்ளோஸ் பண்ணி 8-10 நிமிஷம் போல் இந்த இறாலை நம்ம குக் பண்ண விட போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இறால் எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. கிரேவியோடு எல்லாம் நல்லா ஒன்றா இணைஞ்சு வந்திருக்கு. சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இறாலை அதிக நேரத்துக்கு குக் பண்ண விட்றாதீங்க, இல்லைன்னா ரப்பரி ஆகிடும். குறைஞ்சபட்சம் 7-லிருந்து அதிகபட்சம் 10 நிமிஷம் வரைக்கும் தான் குக் பண்ண விடணும். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாவோட அளவு பார்த்திங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி அந்த அளவையே சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடைய மனம் தான் அதிகமாக தெரியும். கூடவே கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 30 செகண்ட் போல் இதை க்ளோஸ் பண்ணி வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் இந்த மசாலாவோட ஒன்றா இணைஞ்சு நல்லா கம கமன்னு வீடியே மணக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இறால் தொக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இறால் எல்லாமே நல்ல பஞ்சு போல் வெந்திருக்கு. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரியே இறாலோட சைஸ் கூட ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்ன சைஸாக இருந்ததுன்னா 7 நிமிஷம் போதும். கொஞ்சம் அதை விட பெரிய சைஸாக இருக்குன்னா 10 நிமிஷம் வரைக்கும் போதும் இறாலை வேக வைக்கிறதுக்கு. அவ்வளோதான், சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ப்ளெயின் ரைஸில் இந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இறால் தொக்கு வீடே கமகமக்கிற அளவுக்கு இருக்கும். பார்க்குறதுன்னு மட்டும் இல்லாமல் இந்த இறால் தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோல உங்களை எல்லாரும் மீட் பண்றது வரைக்கும் பை.